இன்னைக்கு காளான் கிரேவி எப்படி ஸ்பெஷலா செய்யலாம்னு பாக்கலாங்க. இப்ப இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, காளான் ஒரு கப் கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் அரை கப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி நான் அரைச்சு எடுத்திருக்கேன். தேவையான அளவு மிளகாய் தூள், தேவையான அளவு மல்லித்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள், ஒரு நாலு பீஸ் தேங்காவை அரைச்சி நம்ம பாலை எடுத்திருக்கோம். கறி மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு பட்டை துண்டு, பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு பீஸு, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு இதில் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் விழுங்க போதும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்போ வந்து ஏலக்காய் ரெண்டு பீஸ் பழக்கிறேன். பச்சை கிராம்பு, இந்த பிரிஞ்சி இலை போட்டுங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். அப்பதான் நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதம் வச்சுக்கிறோம். பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதங்கணும். பாருங்க, வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம், அந்த இதை சேர்த்துக்கிறோம். தக்காளி வந்து நல்லா சுண்டி வர அளவுக்கு வேக விடலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், கறி மசாலா ஒரு ஸ்பூன். மசாலா போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிட்டோம் எண்ணெயிலேயே. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம காளானை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த வேக விட்டுக்கலாம். அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இது மாதிரி நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா சுண்டி வரும்போது நம்ம தேங்காய் பால் சேர்த்து, இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இந்த தேங்காய் பாலில் ஒரு அஞ்சு நிமிஷம் காப்பி காலை நல்லா வேகட்டும். தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, டேஸ்டாகவும் இருக்கும். அதனால நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம காளான் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே. பாருங்கள், நமக்கு சூப்பராக செம்மையாக காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.